ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசியமை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மை செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாள் அன்னைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே மஞ்சள் கரிசிலாங்கண்ணி மூலிகை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மஞ்சள் நீ மூலிகைக்கும் உரையா வந்து கடையில் காப்பு கட்டி தோதீவங்களெலாம் கொடுத்துட்டு அதனுடைய சாபத்தை போக்கி அதனுடைய மொத்த சமளும் சரிங்களா வேரிலிருந்து மொத்த சமூகமே வந்துட்டு ஊழ ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் இருந்து முறையாக வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா சாறு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து முறையாக வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணி சரிங்களா வெள்ளை காட்டன் துணியில் வந்துட்டு அந்த சாறை வந்து நல்லா தடவி அதை வந்து திரி மாதிரி திருச்சி திருச்சி வச்சுக்கணும் சரிங்களா ஓரளவுக்கு நல்ல பெரிய அளவிலான திரி மாதிரி திரிச்சு வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜை எங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் தான் நீங்கள் செய்யணும் சரிங்களா ருத்ர பூமியில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பிரேதமலை நம்மளை வச்சுருப்பாங்க இல்லையா எரிமடை எரிமேடையில் வந்து நான் ஒரு எந்த நம்மளை கொடுத்துருக்குறேன் சரிங்களா அதை வந்து முறையாக சுத்தம் பண்ணி விட்டுட்டு அந்த எந்திரத்தை வந்து பச்சரிசி மாவுனால் வரைஞ்சிக்கணும் பச்சரிசி மாவுனால் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு நடுவில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காராம்பசு நெய் சரிங்களா நெய்யை ஊற்றி ஓரளவுக்கு நல்ல பெரிய அளவிலான மண் விளக்கு ஒன்று வச்சு அதுக்குள்ளே வந்து காராம்பசு நெய்யை வந்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த திரி மாதிரி திரிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா காட்டன் துளில் அந்த சாறு வச்சு அந்த அதை வந்து அந்த திரி வந்து போட்டு நீங்கள் வந்து முறையாக வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தீபம் மாதிரி ஏற்றிக்கணும் தீபம் மாதிரி ஏற்றிட்டு அதுக்கு முறையாக படையலாம் வச்சிடணும் தீபம் மாதிரி ஏற்றி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு மண் சட்டி வந்து கவுர்ந்த மாதிரி பிடிக்கணும் அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இது அந்த கறி பூராமே அந்த மேலே இருக்கக்கூடிய மண் சட்டியில் போய் ஓட்டும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு சுத்தமான வெண்ணெய் சரிங்களா சுத்தமான வெண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து அதை வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்பு செம்மில வந்து பத்திரமா வந்து சேகரிச்சுக்கணும் சேகரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவாழ இல்லை விரித்து அதுக்கு மேலே கல் உப்பு அதுக்கு மேலே நவதானியங்கள்லாம் கொட்டி நீங்கள் வந்து அந்த மையை எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த மைய அதுக்கு மேலே வச்சு முறையாக வந்துட்டு அதுக்கு படையிலலாம் போட்டணும் படையெல்லாம் போட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு ஊறு சரிங்களா ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சரித்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த மைடப்பாவை வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த எரிமேடையினுடைய தெற்கு திசையில் சரிங்களா தெற்கு திசையில் வந்து கொஞ்சமாக குளிதோண்டி அதுக்குள்ளே வாசனை திறவீங்கள்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நல்லா மல்லிகைப்பூ எல்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மையை வந்து வச்சுட்டு மல்லிகைப்பூவாலையே சரிங்களா மல்லிகைப்பூவாலையே மூடி வச்சுட்டு நீங்கள் வந்துடுறீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஒன்பது நாள் கரமிச்சு மீண்டும் அங்கே போய் ஊலக ஆயுதங்கள் எதுவுமே வந்துட்டு ஊ ஊலக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் சதா சண்டை கட்டிகிட்டே இருக்காங்க இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் இந்த மையை வந்து நீங்கள் டெய்லி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் சரிங்களா அவங்க பிரிஞ்சு போய் எவ்வளோ நல்லா இருந்தாலும் மீண்டும் உங்களோட சேர்ந்து வந்துடுவாங்க இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதிகமான கருத்து வேறுபாடு எல்லாம் ஆகிட்டே இருக்குது ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சதா இப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மையை வச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான உங்கள் மேலே வந்து ஆசை ஏற்படும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே அது அற்புதமாய்ந்த மையது நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தனுக்கு குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்ச பாலம் நடிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறாங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவே துணை